பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் வீடியோ பார்த்து நிறைய தேவைகளை பெற்றுக்கொண்ட உறவுகள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய தேவைகள் நிறைவானதுக்கு அப்புறம் கடந்து போனவங்க இருக்காங்க. நம்முடைய சேனலில் வீடியோ பார்த்து அட பாப்பா ஒன்றுமே யூஸ் இல்லை அப்படின்னு கடந்து போனவங்களும் இருக்காங்க. உண்மைங்க, இருக்காங்க. நம்ம உண்மையும் பேசணும். அதே மாதிரி நம்முடைய சேனல் வீடியோ பார்த்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியானதுக்கு அப்புறம் நம்ம தேவைகள் மட்டும் பூர்த்தியானா பத்தாது. அண்ணன் சொல்ற மாதிரி இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால செஞ்சான அப்படின்னு சமூக ஆர்வலர்களாக உருவெடுத்தவர்களும் உண்டு. அப்படி ஒரு சில பேர் தான், 100 பேர்ல 2 பேர் உருவாகிறதே கஷ்டம். எல்லாருமே இண்டிவிஜுவல் தேவைகள் நிறைவானதுக்கு அப்புறம் அவங்கவுங்க தங்களுடைய வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. நாம கஷ்டப்பட்டோம், இதே போல மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு வர்றவங்க ஒரு சில பேர். அப்படி வந்த நபர்களை நாம் ஒரு சில பேர் நம்ம சேனலில் அறிமுகப்படுத்தியது உண்டு. நேற்று முன்தினம் கூட திருவண்ணாமலை மாவட்டம் அன்புக்கினிய நண்பர் திரு இராணுவ வீரர் கௌதம் அவங்களை குறித்து நம்ம பேசியிருந்தோம். சுயநலம் பாராத ஒரு பொதுநலவாதி, அவர் தகவல் ஆணையத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார். அந்த உரையை நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அது மாதிரி நிறைய பேரை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். தனியூரன் சுரேஷ், தம்பி ஜான்சன், அண்ணன் ஹக்கீம், இன்னும் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய தம்பிகள் ஜான் பிரிட்டோ, தம்பி வினோவர், இப்படி நிறைய பேர்களை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கு அந்த பட்டியலை எங்கள் பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்த அன்புக்கினிய தம்பி ஒருத்தர் அறிமுகப்படுத்த போகிறேன். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் உருவாட்டி அப்படிங்கிற ஒரு வருவாய் கிராமத்தில் அன்பு தம்பி மலர்மன்னன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு இளைஞர் இருக்கார். 33 வயது நிரம்பிய இளைஞர். ஒரு நாள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறார், அண்ணே என்னுடைய நிலத்துக்கு பட்டா வேணும்னு சொல்லி நான் போகிறேன், அப்போ காசு கொடுத்தாலும் உனக்கு பட்டான்ட்டாங்க, லஞ்சம் கொடுத்து தான் பட்டா வாங்கணுங்கிற நிலைமை ஆயிடுச்சு. நான் யோசிக்கிறேன் லஞ்சம் கொடுக்காமல் பட்டா வாங்குறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறேன். தேடுறேன், உங்கள் வீடியோ வருது பார்க்குறேன், உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், லஞ்சமே இல்லாமல் பட்டா வாங்கிட்டோனே. அப்படி லஞ்சம் இல்லாமல் பட்டா வாங்கினது நான் இங்கே எதையோ ஒன்றை சாதித்தது போல் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படி சொல்லி அனுப்பியிருந்தார். உண்மையிலே பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய மோசமான கட்டமைப்பில் இருக்கோம். லஞ்சம் கொடுக்காம அரசுக்கிட்ட ஒரு சேவையை ஒரு மனிதன் பெற்றுட்டான்ங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. லஞ்சம் கொடுக்காம ரேஷன் கார்டு வாங்கிட்டேன், லஞ்சம் கொடுக்காம பட்டம் வாங்கிட்டேன், லஞ்சம் கொடுக்காம ஓஏபி வாங்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு எங்க கட்டமைப்பு மோசமா மாறிப்போச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, நாம தான் லஞ்சம் வாங்காம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விட்டுறாம தொடர்ச்சியா எங்க ஏரியாவில் இந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆர்டிஐ பதிவு பண்ணி மனுக்கள் போட்டு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே. இன்றைக்கு அநேக மக்கள் என்னை தேடி வர்றாங்க, அவங்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சமூக ஆர்வலராக என்னை உருவாக்குறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, நேற்று கூட ஒரு அவர் பதிவு அனுப்புகிறார். என்னன்னா, ராஜசிங்கமங்கலம் எங்கள் மாவட்டம் ராமநாதர் மாவட்டத்தில் ராஜசிங்கமங்கலத்தில் ஒரு முதியவருக்கு கணினி திருத்த சம்பந்தமாக ஒரு பெட்டிஷன் அவரே மூவ் பண்ணியிருக்காரு. மூவ் பண்ணி வயதானவர் முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் மாற்றி கொடுங்க அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்லி பேசி அவருக்கு கணினி திருத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த டீட்டெயில் எனக்கு அனுப்பிட்டு சொல்கிறாரு, ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கும் புதுச்சேவை செய்ய வந்துட்டேன், இனி உங்களோட சுமைகளை நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தம்பிகள் போல எண்ணற்ற இளைஞர்கள் தான் இப்போதைக்கு அத்தியாவசியமான தேவை. தன்னுடைய தேவைகள் பூர்த்தியான போதும்னு கடந்து போகக்கூடிய இந்த நாட்களில் உறவுகள் மத்தியில் நம்மளோட நிறுத்தக்கூடாரா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கடத்தணும். எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பொதுநலவாதிகளாக மாறுற உறவுகள் நம்ம பாராட்டமே இருக்க முடியாது. அந்த வகையில் தம்பி மலர்மன்னன் அவர்களை நம்ம சேனல் சார்பாக நான் பாராட்டுறேன். நீங்களும் அவரை பாராட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் நீங்கள் நம்ம சேனல் பார்த்து உருவாகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயிலை திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தம்பி மலர்மன்னன் போன்று உங்களையும் நம்ம சேனலில் அறிமுகம் செய்யப்படும். நன்றி.